வணக்கம் நண்பர்களே இது சுபி லஜெண்ட்ரி எஜுகேஷன் தள்ளியும் வரலாம் தப்பியும் வரலாம் ஆனால் மழை வராமல் போகாது அதுபோல்தான் நம் வெற்றியும் தாமதமாகலாம் ஆனால் வராமல் போகாது வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் என்ற வைர வரியை அடிப்படையாக கொண்டு சுபிக் குழுவின் யூனிட் எட்டு மற்றும் யூனிட் ஒன்பதற்கான மாதிரி தேர்வானது ஆரம்பிக்கப்படுகிறது நண்பர்களே இத்தேர்வானது வாரம் இருமுறை நடைபெறும் திங்கள் மற்றும் வெள்ளி இதற்கு முந்தைய நாட்களில் உங்களுக்கான கல்வி தகவலானது வழங்கப்படும் அத்தகவலை பயன்படுத்தி கொண்டு இத்தேர்வை எளிமையாக பங்கேற்கலாம் இத்தேர்வானது உங்களுடைய திறமையை சோதிக்கின்ற அளவில் திறந்த முறையில் தயாரிக்கப்படும் இந்த தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பார்க்கும்போது எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யும் பட்சத்தில் அனைத்து விதமான தகவல்களையும் எளிமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே நீங்கள் உடனடியாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் இது போன்ற பயனுள்ள போட்டித் தேர்விற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் இன்று நாம் காண இருப்பது யூனிட் எட்டிற்கான முதல் மாதிரி தேர்வின் ஆறாம் வகுப்பு தமிழ்நாட்டு பண்டைய நகரங்களைப் பற்றிய மெட்டீரியலை காண இருக்கிறோம் இப்பகுதியானது மூன்று நகரங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது ஒன்று புகார் நகர் இரண்டு மதுரை நகர் மூன்று காஞ்சி நகர் இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரோ உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று பூம்புகார் காப்பிய மாந்தர்களில் கண்ணகியும் கோவலனும் பிறந்த ஊர் பூம்புகார் புகழ்பற்று விளங்கிய துறைமுக நகரம் நகரமாகும் பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது இக்கரையானது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்துள்ளது பூம்புகார் நகரத்து புகார் காவிரி பூப்பட்டினம் என்ற பெயர்களும் உண்டு சங்ககால சோழர்களின் துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் சிறப்பான வணிகம் நடைபெற்றதாக கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை மேலும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவையும் இவற்றை பற்றிய தகவலை கூறுகின்றது பொதுவாக பூம்புகார் நகர் என்று சொல்லும் பொழுது இப்பகுதியில் முக்கியமான நாலு தலைப்புகளானது காணப்படுகிறது இந்த நாலு தலைப்புகளையும் நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சிலப்பதிகாரத்து பூம்புகார் சிறப்பை பற்றி கூறுகிறது கண்ணகியின் தந்தை மாநாய்க்கான் மாநாய்க்கான் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள் கோவலனின் தந்தை மாசத்துவன் மாசத்துவன் என்றால் வணிகன் என்பது பொருள் ஆகவே பெருங்கடல் வணிகன் வணிகன் நிறைந்த பகுதியானது பூம்புகார் பூம்புகாரில் வணிகம் செய்து வந்த வெளிநாட்டவர்கள் யார் என்று பார்க்கும்போது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் பூம்புகார் வணிகர்கள் பொருட்களை கூடுதல் விலைக்கு விற்பது தவறான செயல் என கருதினர் என்று கூறக்கூடிய நூல் பட்டினப்பாலை இந்த பாலையின் ஆசிரியர் கடியலூர் கண்டனார் இவருடைய காலமானது இரண்டாம் நூற்றாண்டு ஸோ இந்த நூற்றாண்டை வச்சே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டு அத்தங்கமானது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டிற்கே ஏற்றுமதி செய்யப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டு இருந்தது அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகர் விளங்கியது இதெல்லாம் புகார் நகரத்தினுடைய சிறப்புகள் புகார் நகரில் கப்பல் கட்டும் அல்லது செப்பனிடும் தகவல் தகவல்கள் இருந்ததாக போகும் பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டமும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களும் எடுத்து கூறுகின்றன அவற்றில் காணலாம் என்ற தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது கிபி இரண்டாயிரம் வரை சிறப்புற்ற இந்த நகரானது கடல் கோளல் அழிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாவதாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதி மதுரை இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரம் மதுரை சங்கம் பலத்த நகரம்னாலும் மதுரை தான் பண்டைய காலத்தில் மதுரையை பாண்டியர்கள் சோழர்கள் கலர்பரர்கள் ஆட்சி செய்தனர் இடைக்காலத்தில் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர்கள் ஆட்சி புரிந்தன கடை சங்கத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது பேர் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை கொண்டு வர பயன்பட்டது பண்டைய சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தான் என்றும் இந்த உவரியானது கொற்கைக்கு அருகில் அமைந்திருந்தது என்றும் கூறப்படுகிறது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்தது நாளங்காடி அல்லங்காடி என்ற இரண்டு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன நாளங்காடி என்பது பகல் பொழுதில் ஆன அங்காடியாகவும் அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடியாகவும் செயல்பட்டது இரவு பகல் பாராது இவ்வாறு அங்காடிகள் இருந்து உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் புகழைக்கு சான்றாக விளங்குகிறது புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகர்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் காணப்படுகிறது மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் மதுரை நகரை சுற்றி இருந்த அகலியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் மூன்றாவதாக காண இருக்கக்கூடிய பகுதி காஞ்சி காஞ்சி நகரில்தான் முதன் முதலாக ஏராளமான கல்வி கற்பதற்கான பள்ளிகள் உருவாக்கப்பட்டன நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியில் இருந்த கடைக்கு வந்திருந்தார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் நாயன்மார்களில் முதன்மையான திருநாவுக்கரசர் புத்தகையார் சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் இவ்வளஞ்சுவாங்க இந்த கூட்டம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும் தர்மபால போதி ஜோதிபாலர் சுமதி போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்தவர்கள் காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு உள்ள கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்றது பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினான் பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரைக் கோவில்கள் கட்டப்பட்டன பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் காஞ்சிபுரமானது ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது பூம்புகார் மதுரை காஞ்சி ஆகியவற்றை தவிர வஞ்சி கொர்க்கை தொண்டி உறையூர் தகடு முசுதி கவுரூர் மாமல்லபுரம் தஞ்சை காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்தன நீர் மேலாண்மைக்கு சிறந்த நகரமாக இருப்பது காஞ்சி மேலும் இப்பகுதியில் உள்ள சிறப்பான கூற்றுகள் சொற்றொடர்கள் போல சேரர் சோழர் பாண்டிய நாட்டினுடைய பகுதிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சுபிக் குழுவின் மாதிரி தேர்வு யூனிட் எட்டு முதல் பகுதியினுடைய வினாவிற்கு தயாராகுவோம் அதுவரை எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நன்றி